लक्ष्मी नयनरुचिरैः शोभिताचक्रनीलैः शालग्रामक्षितिरिवशुभैः सर्गिणोरूपभेदैः साकेतादेहे समधिगुणां सम्पदं दर्शयन्ती मुक्तिक्षेत्रं मुनिभिरखिलैः यसे पादुके त्वं ஸ்லோகம் 704. இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவிய சாலக்ராம க்ஷேத்திரமாக வர்ணிக்கிறார். எப்படின்னு கேட்டா, நித்யம் லட்சுமி நயனருச்சிரேகி சோபிதா சக்கர நீலைஹி. பாதுகா தேவி உங்ககிட்ட இந்திர நீலக்கள் நிறைய இருக்கு, அது நல்ல நீல ஒளியை பிரகாசிக்கிறது. அந்த இந்திரனுக்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, லட்சுமி நயன ருச்சிரைஹி, மகாலட்சுமியுடைய நயனம் கண்ணு இருக்க அதுபோல அழகாக இருக்கு. மகாலட்சுமி அவருடைய கருவிழி இருக்க நேற்றத்தில் இருக்கிற கருவிழி அதுபோல இருக்கு இங்கே இருக்க முடியாத இந்திர நிலக்கத்தெல்லாம். அதனால மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமாகவும் இருக்கே நீ, ஏன்னா அவருடைய கண்ணு போல அழகாக நீ இருக்கிறாய். அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சாலங்கிராம சிதிருபசுபையி சாரங்கினோ ரூபேதைஹி. ஒவ்வொரு நிதிர நிலக்கல்லும் சாலகிராம மாதிரி கரிய நிறத்துல சாலகிராம மாதிரி இருக்கு. சாரங்கி எம்பெருமான் அவனுடைய ரூபபேதம் பலதுன்னு சொல்லிருக்கு. சில இடத்துல கோவில்களில் சிலா ரூபமாக சேவதாரிக்கிறான், சில இடத்துல சொர்ணாதி லோக ரூபமாக சேவதாரிக்கிறான், சாலகிராமத்தில் கேவல அவரு சில ரூபமாக சாதிக்கிறான். ஆனா இந்த சிலை ஒரு நிலசாக கோவில் இருக்க சிலையோட மாறுபட்டு இருக்குது இல்லையா. ஆக சார்கியனுடைய எம்பெருமானுடைய ரூபபேதங்கள் மூர்த்தி பேதங்கள் இது இந்த சாலக்கிராம சிலை. அதுல அந்த சாலக்கிராம சிலை நிறைய இங்க இருக்கிறதுனால அது என்ன பண்றது, வந்து சேவிக்கிறவாளுக்கெல்லாம் நிறைய வாரி வழங்குறது, இஷ்டத்தெல்லாம் நிறைவேற்றுறது. அதனால சுபைஹி அவ்வளவு மங்களகரமானது. ஆகையினால் அதோடு நீ கூடி இருக்கிறதுனால பாதுகா தேவி சாலக்கிராம சிதிரிவ, நீ சாலக்கிராம க்ஷேத்திரமும் சொல்லும் முடியாக நீ இருக்கிறாய் அப்படின்னா. நீ அப்பேற்பட்ட நீ எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டனாக்க, மிக மிக உயர்ந்த க்ஷேத்திரம் நீ எப்படின்னு கேட்டா, சாகேதா தேகே சமதிக குணாம் சம்பதம் தர்சயந்தி முக்தி க்ஷேத்திரம். சாகேதா தேகம் அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வ சத்தைதே முக்தி தாயகா என்று அயோத்தியாதி ஏழு க்ஷேத்திரங்களை முக்தி க்ஷேத்திரம்னு முன்னாடி சொல்லியிருக்கான் இல்லையா. அந்த முக்தி க்ஷேத்திரம் சொல்லப்பட்ட அயோத்தியாதிகள் இருக்கேன், அந்த ஏழுகளை காட்டிலும் நீ சம்பதம் சமதிக குணம் மிக உயர்ந்த அழகான சம்பத்தை நீ காட்டுற அப்படின்னா என்ன அர்த்தம், அதை விட மிக உயர்ந்தவள் நீ தெரிஞ்சுதான். உன்னுடைய சம்பத்தினால சிறந்த முக்தியஸ்தானமாக நீ விளங்குகிறாய். ஆக அப்பேற்பட்ட ஏழை காற்றும் மேன்மடைய செல்வத்தை உடைய நீ. என்ன செல்வம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, கைங்கரிய சமிருத்தியை உடையது தெரிஞ்சுதான். பகவானுக்கு கைங்கரியம் என்றும் இல்லையோ, அந்த பகவத் கைங்கரியத்தை விட பாவத கைங்கரியம் அதாவது பாதுகா கைங்கரியம் இருக்கே அது மிக உயர்ந்தது அப்படிங்கிறத காட்டுறது மாதிரி இருக்கு. தர்சயந்தி முனிவிரகிலைஹி முக்தி க்ஷேத்திரம் முனிவிரகிலைஹி யசே பாதுகேத்வம். அதனால முனிவர் மகர்ஷிகள் மகர்ஷிகள் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டோம்னா, முக்தி க்ஷேத்திரம்னு சொல்லப்படக்கூடியதான ஏழு க்ஷேத்திரங்களை விட இந்த பாதுகை விளையக்கூடியதான இது சாலக்கிராம விளையக்கூடியதான முக்தி க்ஷேத்திரம் இருக்கேன் அது உசந்தது. அது ஏன்னா இங்கே நிறைய சாலக்கிராமம் செய்யல பெருமாள் நிறைய இருக்கேன், சேவிக்கிறவாளுக்கு மோட்சம் கொடுப்பதில்லை இது முதன்மையானது என்று இது உசந்த முக்தி க்ஷேத்திரம்னு எல்லாரும் வர்ணிக்கிறான். ஆக அந்த முக்தி க்ஷேத்திரமாக சாலக்கிராம மூர்த்தி இருக்க முடியாத இடமாக பாதுகா தேவி நீ இப்பொழுது சேவை சாதிக்கிறாய். அதனால சாலக்கிராம தேவி க்ஷேத்திரமாக விளங்குகிற பாதுகா தேவியோட கூடின ரங்கநாத நேந்திரிகளுக்கிடமிடம் இருக்கேன் ஸ்ரீரங்கம், அது முக்தி க்ஷேத்திரம் உகந்த க்ஷேத்திரம் எல்லாத்தையும் விட அப்படின்னு இதுலேயும் தெரிகிறது. அதுலேயும் துணி என்னன்னு கேட்டுமானால், எல்லா க்ஷேத்திரங்களையும் விட ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே முக்திதாயகமான க்ஷேத்திரங்களுக்குள்ள
மிக உயர்ந்தது என்பதை நீ காட்டுகிறாய் போலும் என்று இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவியை வர்ணிக்கிறார் சுவாமி. பாதன்யாச பிரிய சகஜரீம் பாதுகே வாசகேகாது சுவாமாருஷ்ய திரிசதுரபதம் நிர்கதே ரங்கநாதே அந்த ஸ்னிக்தைஹி அசுரமகிழாவேணி விக்ஷேபமித்ரைஹி சாமச்சாயம் பவதி பவனம் சக்கரநீலாம் சுபிஸ்தே. ஸ்லோகம் 705. பாதன்யாச பிரிய சகஜரீம் பாதுகே வாசகேகாது சுவாமாருஷ்யத்ரிசதுரபதம் நிர்கதே ரங்கநாதே அந்த ஸ்னிக்தைஹி அசுரமகிழாவேணி விக்ஷேபமித்ரைஹி சாமச்சாயம் பவதி பவனம் சக்கரநீலாம் சுபிஸ்தே. ரங்கநாதம் வெளியில் ஆகாச மார்க்கத்திலே சென்று அசுரெல்லாம் சம்ஹாரம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த புறத்தில் ஓய்வு எடுத்துக்கொண்டு சயனித்திருக்கான். அப்புறம் கொஞ்சம் நாய் வச்சு வெளியில் கிளம்புறான். வெளியில் கிளம்பினா எப்படி கிளம்புவான்? பாதியை சாத்திக்கிட்டு கிளம்புவான். அதை சாதிக்கிறார். பாதன்யாச பிரிய சகஜரீம் பாதுகே வாசகேகாது சுவாமாருஷ்ய திருச்சிதரபதம் ரங்கநாதே. பாதுகா தேவியே வாசகேகாது எம்பெருமான் வசிக்கக்கூடிய இடம் கர்ப்பகிரகம், கர்ப்பகிரகமாக இருந்தாலும் சரி அல்லது அந்தப்புறமாக இருந்தாலும் சரி தெரிஞ்சா அதிலிருந்து வெளியே கிளம்புறான். வெளியில் கிளம்புனா அப்போ பாதன்யாச பிரிய சகஜரீம் அடி வைக்கணும்னு சொன்னால் அடி வைப்புக்கு உகந்த தோழியாக இருக்கிறவளாரு பாதுகா தேவி. அவள் மெத்துன்னு அடி வைக்க முடியா தான் வந்து தயாராக நிற்பாள். உன்னை துவாமாருஷ்ய உன் மீது ஏறிண்டு திருவடி அது மேலே வச்சுக்கிண்டு ரங்கநாதன் மெல்ல திருச்சதுரபதம் நிற்கிறது. 3-4 அடி வெளியில் வருகிறான். வெளியில் வந்தா எங்கே பார்த்தாலும் ஒரே நீல நிறம். எப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் பாதுகை உள்ளே இருந்தது இல்லையா. ஆக கர்ப்பகிரகத்திலையும் அல்லது அந்த புறத்திலேயோ பெருமாள் எடுக்கிற காலத்தில் பாதுகையும் அங்கேயே கீழ் இருந்தபடினால அதனுடைய ஒளியெல்லாம் அதுக்குள்ளேயே சூழ்ந்திருந்துதான். இப்போ ரங்கநாதன் பாதுகையை சாத்தி கொண்டு வெளியில் வந்த உடனே அந்த நீல ஒளியானது எங்கே பார்த்தாலும் பரவது. அப்போ ஏற்பட்ட எங்கே நீல ஒளி பரவி என்ன சொன்னார் சாலக்கிராம க்ஷேத்திரம்னு சொல்லி அது வெளியில் அங்கேயும் பரவுறது மேலே ஸ்ரீரங்கம் முழுக்கலுமே அந்த ஒளி பரவுறது என்று கொள்ளலாம். அதனால் ஸ்ரீரங்கமே சாலக்கிராம க்ஷேத்திரம்னு சொல்லும்படியாக இருக்கு. அந்த ஸ்னிக்தைஹி அசுர மகிழா வேணி விக்ஷேபமித்ரைஹி. அப்போ ஊர்லாம் என்னாச்சு? சாமச்சாயம் பவதி பவனம் திருக்கோயில் எப்படி இருக்கே அப்படி சாமச்சாயம் எல்லாம் நீல ஒளி வீசிந்து அழகாக இருக்கும். எதனால? சக்கர நீலாம்சுபிஹி இந்திர நீலக்கல்லுடைய ஒளியினால அப்படின்னா. அந்த இந்திர நீலக்கல் ஒளி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அசுர சம்ஹாரம் பண்ணிட்டு வந்தாருங்கிறத சூச்சிப்பிக்கிறதுக்காக அதை உதாரணமாக கொடுக்குறார் சுவாமி. இங்கே அந்த ஸ்னிக்தைஹி அந்த ஸ்னிக்தைஹி அசுர மகிழாவேணி விக்ஷேபமித்ரைஹி. ஸ்னிக்தைஹி தேவஸ்திரீகள்லாம் அழகாக வாசனை தைலங்கள்லாம் தடையிண்டு வாரி முடிஞ்சுட்டு அழகாக இருக்கான். அப்படி இருக்கிற காலத்தில் அசுர யுத்தம் நடக்கிறது. இந்த தேவாசுர யுத்தத்தில் எம்பெருமான் தேவர்கள் பக்கத்தில் இருந்து அசுர எல்லாரையும் மாய்த்து விடுகிறார். அதனால அவள்லாம் என்ன பண்ணா தன்னுடைய பர்தா கணவன்லாம் இறந்து போன ஒருபாடு வேற கதி இல்லையே சொல்லி எங்கனாவன் முறையிடுறதுக்காக எல்லாரும் ஓடி வரா. அப்படி ஓடி வந்தா எப்படி இருப்பாவா? தலைவெறி கோரமாக வருவாப்போ இல்லையா. ஆக அவளுடைய கூந்தல் தலைவெறி கோரமாக விரிந்து இருப்பதுனால அது நல்ல கண்ணகரேன்னு இருக்கு, வாசனையோடு இருக்கு. தெரிஞ்சுதான் அந்த அதனுடைய ஒளி இருக்க நீளமான ஒளி தலைமையினுடைய கூந்தலினுடைய ஒளி நீலகர ஒளி அதுக்கு அது போல இருக்கான் இந்த நீலாம்சு இந்த நீலக்கலனுடைய ஒளியும். ஆக அவர்கள் ஒளிக்கு சிநேகிது போல இருக்க முடியாத இந்த நீல ஒளியினால என்னாச்சு? பவனம் நடுக உள்ள முழு கோவில் முழுக்கலும் ஒரே நீல நிறமாக இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதே நில தெரியுது அப்படின்னு கேட்டா இங்க பெரியவா சொல்ற வரைக்கும் ரங்கநாதர்கள் இருக்க முடியாத பிரணவாகார விமானம் இருக்கேன்,
அதை சுத்திலும் ஒரு பிராகாரம் உண்டு, அது திருவண்ணாமலை பிரதர்ஷனம் சொல்லுவார். அது சாலக்கிராம மையம் என்று சொல்லி பெரியவர்கள் அதுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு இருக்காங்க. அந்த விமானத்தை பார்க்கறதுக்காக போக மாட்டா வழக்கம், பெரியவாரெல்லாம் வழக்கம். அதுபோல உத்தர வீதியும் கூட சாலக்கிராம மயமானது என்று சொல்லி ஒரு வழக்கம். அதனால பெரியவாரெல்லாம் ஸ்ரீரங்கத்துக்குள்ள அது உத்தர வீதியெல்லாம் செருப்பு போட்டு இறக்க மாட்டா வழக்கம் உண்டு. ஆக ஆக ஸ்ரீரங்கமே சாலக்கிராம க்ஷேத்திரம் மாதிரி இருக்கிறதுனால போன ஸ்லோகத்தில் சொன்ன உயர்வை வேறூர் மாமா பிரகாராந்திரேன சாதிக்கிறார் சுவாமி. ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே இந்த சாலக்கிராமத்தினுடைய ஒளி மாதிரி கரிய நீளத்தோட உற வளர்ந்தது என்று இந்த ஸ்லோகத்துல யாதே மாஹ்யங்கணமதீபஹ பாதுகே ரங்கபர்த்து சஞ்சாரேஷு ஸ்புரதி விததி சக்கர நீல பிரபாயாஹ விஸ்வக்சேன பிரபுதிரசௌ திருஷ்யதே வேத்ரஹஸ்தைஹி ப்ரூவிக்ஷேபஸ்தவதி விஷதாம் நூனமாத்மா ஹேது. யாதே மாஹ்யங்கணமதீபஹ பாதுகே ரங்கபர்த்து சஞ்சாரேஷு ஸ்புரதி விததி சக்கர நீல பிரபாயாஹ விஸ்வக்சேன பிரபுதிரிஹி அசௌ க்ருஹ்யதே வேத்ரஹஸ்தைஹி ப்ரூவிக்ஷேபஸ்தவ திவிஷதாம் நூனமாஹ்வான ஹேதுஹ. ரங்கநாதன் சயனாலையிலிருந்து வெளியில் அடி வைத்து சஞ்சாரமாக வந்தான். ஆக உற்சவத்தில் எழுந்துள்ளுகிறான் அப்பொழுது. அதற்கு முன்னாடி தேவாசுர யுத்தத்தில் தேவர்களுக்கு வெற்றி கட்டினதுனால அது ரங்கநாதனுடைய நாளை கட்டி அப்படின்னாலே எல்லோரும் ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு தேவர்களெல்லாம் முன்னி எடுத்துக்கொண்டு அறையாக வந்துட்டான். வந்துட்டால் இஷ்டப்படி எல்லாரும் உள்ளே நுழைய முடியாது. விஸ்வசேனர் என்ன பண்ணார், வேத்ரஹஸ்தர் கையில் பரம்பு வச்சுட்டு எல்லாம் பொறுங்க எல்லாம் அப்புறம் தான் சேவிக்கணும் அப்படின்னு தடுத்துட்டுருக்கார். அந்த சமயத்தில் பாதுகாதேவி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா தன்னுடைய புருவத்தை அசைத்து எல்லாரும் உள்ளே விடலாம், எல்லாம் பெருமாள் சேவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவது மாதிரி அவளுடைய குரு விட்சேபம் இருக்கிற மாதிரி இருக்கு. தெரிஞ்சா அது தெரிஞ்சினவுடனே பாதுகாப்பு விஸ்வசேனாதிகள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னா அவளை அணிவகுத்து வரிசைப்படுத்தி எல்லாரையும் பெருமாள் சேவிக்க முடியாத விடுறாள் அப்படிங்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஸ்லோகத்தை பார்ப்போம். யாதே பாஹ்யங்கணம் அபியதா பாதுகே ரங்கபர்த்து சஞ்சாரேஷு ஸ்புரதி விதிஹி சக்கர நீல பிரபாயாஹ. எம்பெருமான் பாஹ்யாங்கணத்துக்கு வெளி இடத்துக்கு இருக்கிற இடத்தை விட்டு மாறி இங்கே வந்திருக்கார். இப்போ வெளியில் கிளம்புற காலத்தில் வெளியில் கிளம்பினோடனே பாதையில் இருக்க முடியாத இந்த நீல ஒளி இருக்க இந்திரநீலக்களினுடைய ஒளி நெடுக பரவி இருக்கும். அந்த இந்திரநோளி ஒளி பரவி இருக்கிறத பார்த்தா எப்படி தோன்றது, எம்பெருமான் சஞ்சாரம் ஏற்பட்ட உடனே வெளியில் வந்துட்டு அப்படின்னால இந்திரநீல ஒளிக்கு அடக்கம் இல்லை, முன்ன அறைக்குள்ளேயே அடங்கி இருந்தது, இப்போ நெடுக பிரகாசிக்கிறது இந்திரநீல ஒளி. அவன் இந்திரநீல ஒளி நெடுக பிரகாசியத்தினுடைய தாத்திரியம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்கேன் ப்ரூவிட்சேபஸ்தவதி விஷதம் நூனமாக்வானகேது. பாதுகாதேவியினுடைய புருவத்தினுடைய அசைவோன்னு சொல்ல முடியாத இருக்கும். பாதுகாதேவியினுடைய புருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் நீளமாக இருக்கும். நீளம் வயது வந்து அப்படின்னாலே புருவத்தில் அதுவும் நீளமாக இருக்கும். அந்த நீளமாக இருக்கிறது சஞ்சாரத்தும் போது அசைவு ஏற்படுது. அசைவத்தை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க இந்த இந்திரனுடைய ஒளிகளினுடைய அசைவை பாட்டியினுடைய பாதுகாதேவியினுடைய புருவத்தின் அசைவாக வச்சார் சுவாமி. ஆக பாட்டி என்ன பண்ணுறா பாதுகாதேவி இனிமேல் பெருமாள் செய்ய வரலாம் என்று புருவத்தினாலே ஜாட காட்டுறார். ஜாட காட்டினோடனே விஸ்வசேனாதிகள் அவர்களை அனுமதித்து ஒழுங்காக அவர்களுக்கு பெருமாளை சேவிச்சுட்டு போக முடியாத பண்ணுறான். அதனால பாட்டியினுடைய இந்திர நிலத்தினுடைய ஒளி பரவுதல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் பாதுகாதேவியினுடைய புரு அசைவு மாதிரி இருக்கு. புரு அசைவானது எந்த சொல்றது அப்படின்னு கேட்டாக்க பெருமாள் சேவிக்கிட்டு எல்லாரும் வரலாம் என்று விஸ்வசேனாதிகள் இனிமேல் தடுக்காமல் அனுப்பலாம் அப்படின்னு விஸ்வசேனாதிகளுக்கு உத்தரவிடுறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியம் வர்ணித்தபடி அக்ஷணோரஞ்சன கல்பனா யவனிகாலாசிய பிரசூதேகதே சித்கங்கா யமுனா முகுந்த ஜலதே வேளா தமாலாட்டவி காந்தா குந்தல சந்ததி
శృతివధూ కస్తూరికాలంక్రియా నిత్యం రత్న పదావని స్ఫురణిదే రామణి శ్రేణిక లోకం 707 అక్షణోరంజన కల్పనా యవనికా వాస్య ప్రసూతేర్గతే చిద్గంగా యమునా ముకుంద జలదే వేళాతమాలాటవీ కాంతాకుంతల సంతతి శృతివధూ కస్తూరికాలంక్రియా నిత్యం రత్న పదావని స్ఫురణిదే నీలామణిశ్రేణిగా. இந்த ஸ்லோகத்துல அந்த ரத்ன நீலங்கள் நீல ரத்னங்களுடைய ஒளிய ஆறு திசா வர்ணிக்கிறார் சுவாமி. எப்படி அக்ஷணோரஞ்சன கல்பனா, பெருமாளை சேவிக்கிறதுக்கு எல்லாரும் வர அளவு இல்லையா, பக்தர்கள்லாம் சேவிக்கிச்ச பாதையிலே இருக்கக்கூடியான நீல ரத்னங்களுடைய ஒளியானது அவன் முகங்களில் போய் விழரும். அது விழத்த பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அவள் முகால் அண்ணா பெருமாள் அண்ணா சேவிக்கணுங்கிறதுக்காக ஆக பெருமாளுக்கு எதிர அவள் கண்ணில் இது மை பூசறதோன்னு சொல்ல முடியா இருக்கு. ஆக வந்து சேவிக்கக்கூடிய தேவர்கள் மனிதர்கள் இவர்களுடைய கண்களுக்கு மையிடுவது போல மை போல இருக்கு என்று பேசுகிறார். யவனிகால் ஆசிய பிரசூதேர்கதே, எம்பெருமான் உள்ளேருந்து எழுந்துள்ளார். எழுந்துள்ளுவதே ஒரு லாஸ்யம் மாதிரி, நாட்டியம் மாதிரி. பொய்யா நடராஜாவில் இவர் அண்ணா நாட்டியத்தை ராஜநட போட்டு ஏழ்றார், அதுவே நாட்டியம் மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா அப்படின்ட்டா, ஸ்டேஜில் ரங்க மண்டபத்தில் முன்னாடி திரை போட்டிருப்பார் பெருமாள். அப்படி உய்யாரமாக ஏழாச்சு திடீர்னு தரையை திறப்பான் இல்லையா. அதுபோல இங்கே பெருமாள் ஏழுற பொழுது முன்னாடி திரை போட்டிருக்கு, அந்த திரையோடு சொல்லும்படியாக இருக்கு அப்படின்னார். எவனிகால் ஆசியப்பதே, அல்லது திரையை திறந்தவுடனே பக்தாலாம் இருக்காளே ஆந்த தாண்டவம் மாடுறான் தெரிஞ்சுதா, அவளுக்குலாம் சந்தோஷம் தாங்கலை பெருமாளை தெரிவிச்ச உடனே. அதனால திரையை திறந்தவுடனே பெருமாள் ஏழுறார். அந்த ராஜனடையை பார்த்தவொடனே சந்தோஷம் தாங்கல்ல, எல்லாம் கூத்தாடி கொண்டாடுறா, கையை தட்டி கூத்தாடி கொண்டாடுறா பக்தர்கள்லாம். ஆக பக்தர்களுடைய நாட்டியத்துக்கு இது தர மாதிரி இருக்கு. முன்னாடி தர போட்டுக்கு தரையை திறந்தவுடனே பெருமாள் ஏழு தெரியறது, உடனே நாட்டி மாடுறா என்று அதற்கு திரை மாதிரி இருக்கு இந்த நீல ஒளியினுடைய பிரகாசமானது அப்படின்னா. சித்கங்கா யமுனா முகுந்த ஜலதே, சித்கங்கா யமுனாம் சித்தன்னா ஞானம் அறிவு, அறிவாக கங்கைக்கு யமுனா யமுனை வந்து சேர்றது போல இருக்கு. அறிவாகிற கங்கைக்கு அறிவு, எல்லாருடையும் அறிவு இருக்கு இல்லையா. அந்த அறிவாகிற கங்கையை வச்சாதார், அந்த கங்கைக்கு யமுனா நதி போல் வந்து சேர்றதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு இந்த நீலரத்னங்களுடையான ஒளியானது. மேலும் முகுந்த ஜலதேகே வேளாத்தமாலாட்டவி, எம்பெருமான் எப்படி இருக்கான், கடல் வண்ணனாக இருக்கான் இல்லையா. அதனால வெங்கநாதனாகிற கடல் அது, அந்த கடலுடைய கரையில தமால வருஷம் நிறைய காடு வளர்ந்துருக்கு. தமால வருஷம் எப்படி இருக்கும், பச்சை பச்சையே நல்லா பச்சையாக இருக்கும். ஆகினால முகுந்த ஜலதேகே வெங்கநாதனாகிற கடலுக்கு வேளாதமாலாடவி, கரையில் இருக்க முடியான தமால விருட்சங்களுடைய காடோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு இந்த நீலகரமானது. காந்தா குந்தல சந்ததி சுத்திவது கஸ்தூரிகாலங்கிரியா காந்தா குந்தல சந்ததி அப்படின்னார். காந்தாரு அப்படின்னா எம்பெருமானுடைய பத்னிமார்கள் காந்தா தந்தா. அந்த காந்தா அவளுடைய குந்தலத்துக்கு அதாவது பிராட்டிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவெல்லாம் இருக்கான். அவளுடைய முன்னச்சுமை இருக்கு பார், அது எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும். அதனால் அவள் மேலே இந்த ஒளி வீசின உடனே என்ன தெரியுது, ஸ்ரீதேவி பூதேவி லட்சுமி இவர்களுடைய அதாவது நீலாதேவியினுடைய முன்னச்சுமையரோ முகத்தில் உள்ள முன்னச்சுமையரோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு இந்த நீலரத்னத்தினுடைய ஒளி.
சுதிவந்தூ கஸ்தூரிகாலங்கிரியா. சுதி சுந்தரி அவர் என்ன பண்றா, எப்பொழுதும் எம்பெருமான சோத்திரம் பண்ணிட்டே இருக்கா. தெரிஞ்சுதான் அந்த சோத்திரம் பண்ணுகிற சுதி வதுக்களுக்கு, அதாவது சுதி சுந்தரிகளுக்கு, சுந்தரிக்கு எப்படி இருக்கு, கஸ்தூரிகா அலங்கிரியா, நெத்தியில கருப்பா கஸ்தூரிகா பொட்டு விட்டுருக்கோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு இந்த நிலவழியானது. நித்தியம் ரத்ன பதால நிஸ்பர்ஜித்து நிலாமணி ஸ்ரேணிகா. இவ்வாறாக ரத்ன பதாவணி, அதாவது ரத்னங்கள் ஏத்த பாதுகா தேவியே, நீ எப்பொழுதும் நீலாமணி ஸ்ரேணிகா, உன்னுடைய நீல ஒளி வரிசையானது இவ்வாறு ஆறு விதமாக எப்பொழுதும் ஸ்வரிக்கிறது என்று இந்திர நீலக்கலனுடைய ஒளிய ஆறு விதமாக சுவாமி தேசியன் இங்கே வர்ணித்தபடி. நிரந்தர புரந்தரோபலபுவம் அவை மிமணி பாதுகே சரணி சங்கினி ஜலஞ்சலாமகுலகஜலசாமிகாம். நிரந்தர புரந்தரோபலபுவம் ஜிதிம் தாவகீம் அவை மிமணி பாதுகே சரணி சங்கினிம் ததீய நவயௌவன ஜிரதமல்ல கண்டஸ்தலி கலன்மத ஜலஞ்சலா பகுலக ஜலசாமிகாம். ஸ்லோகம் 708. நிரந்தர புரந்தரோபலபுவம் ஜிஜிம் தாவகீம். ஏ மணிபாதுகா, நீ பெருமாள் ஏழைச்ச பாதிய சாத்துன்னு ஏழ்ற, இல்லையா உன்னை சாத்துன்னு ஏழ்றா, ஏழைச்ச உங்கள்கிட்ட நெருக்கமா ரத்தனம் இந்திர நீலக்கல்லு அதுல இழைச்சிருக்கு. அந்த இழைச்ச இந்திர நீலக்கல்ல இருந்து கிளம்புகிற நீல ஒளி இருக்கேன், அது என்ன பண்றது, ரங்கினா சரணி சங்கினின் தாவகீம் துதிம். ரங்கநாதன் இழைச்ச ரங்கநாதனுக்கு முன்னாடி போற வழி இருக்கேன், பெருங்கால் ஏழுற வழி, அந்த வழியில நீள அந்த ஒளியானது பரவுகிறது. அப்படி பரவுகிற காந்தியை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டவனாக்க, ரங்கநாதன் எப்படிப்பட்டவன், அவன் நிச்சய யுவா இல்லையா. இந்த ரங்கநாதனுடைய இந்த யௌவன பருவம் இருக்கேன், அந்த யௌவன பருவமாகிற ஒரு மலையானு வச்சா, ரங்கநாதனுடைய யௌவன பருவமே ஒரு மலையானே. அந்த மதையானையாக தான் என்ன பண்ணும், மதம் பிடிச்ச யானைக்கு கன்னத்துல எப்பொழுதும் மத ஜலம் பெருகிட்டே இருக்கும். கண்டஸ்தலி கலத் மதஜஞ்சலா, அதாவது மதம் பிடித்த யானையினுடைய கன்னத்துல நிறைய அதனுடைய அழுக்கு கண்ணிலேருந்து எல்லாம் விழுந்துட்டே இருக்கும் மதஜலம். அந்த மதஜலம் என்ன ஆறுது அப்படின்னா, நிறைய விழுந்துட்டே இருக்கிறதுனால சில சமயம் அப்படியே அந்த இடுக்கல மடிப்புகள்ல தேங்கிறது, தேங்கினா அப்படியே இது கண்ணம் நிறையனு கருத்த மை மாறி கெட்டியா அது கன்னத்துல இருக்கு. அந்த கெட்டியா கன்னத்துல இருக்க அந்த மை கசடு மாதிரி இருக்கும்படியான அந்த இது இருக்க, அதுவாக இருக்கோ நினைக்கிறேன் உன்னுடைய ஒளிய. ஏன்னா ரங்கநாதன் நிச்சயவா, அதனால மதம் பிடிச்ச யானை மாதிரி இருக்காம யானையினுடைய கன்னத்துல எப்போதுமே இந்த மதஜலம் பெருகும். மதஜலம் பெருகிறது தேங்குற காலத்துல அது கசடாக கெட்டியாக இருக்கும். அந்த கெட்டியாக அது கண்ணங்கரேன்னு இருக்கும் இல்லையா, இந்த மையானது இந்த உன்னுடைய கண இதுல நீல ரத்னத்திலே இருந்து வெளியில வீசிக்க முடியாது. அந்த மைய இது இருக்க ஒளி, அந்த நீல ஒளியானது என்னன்னு கேட்டாக்க, இந்த மதஜலத்தினுடைய கசடோன்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படின்னா, ரங்கநாதன் நிச்சயவா அவ்வளவு அழகாக ஈசலை எழுந்துள்ளான். அப்படி எழுந்துள்ள போது மத மத்த கஞ்சம் போல நட போட்டு அவன் எழுந்துள்ளானது, அத மனசுல வச்சுக்கிட்டு அதன் மதஜலத்தினுடைய கசடோன்னு சொல்ல முடியாத இந்த நீல ஒளி இருக்கு என்ன இந்த ஸ்லோகத்துல சுவாமி வர்ணித்தபடி. பிரதீமஸ்துவம் பதாபாதாவணி பகவதோ ரங்கவசதே கணீபூதாமித்தம் பதகமலமாத்தி பரிணதிம் ஸ்வரந்த பரியந்தே மதகரிம நிஸ்பந்த மதுப பிரசக்திம் எத்ரைதே விததி மகாநீலமணயா. ஸ்லோகம் 709.
प्रतीमस्त्वं पादावनि भगवतो रंगवसतेः घनीभूतां इत्थं पदकमलमाध्यपरिणतिं स्फुरन्तः पर्यन्ते मदगरिमनिस्पन्दमधुप प्रसक्तिं यत्रैते वदधरिमहानीलमणयः। முன் ஸ்லோகத்தில் ரங்கநாதனுடைய திருமையினுடைய அந்த நீல நிறத்தை ஒப்பிட்டு பேசினார். இப்பொழுது அந்த திருவடியோட நீல நிறத்தை சேர்த்து அனுபவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அந்த பாதுகா தேவி இருக்காள், அது வந்து ஒரு தேன் கட்டி அந்த சுற்றி இருக்கும்படியான அந்த நீல ரத்தனங்கள் இருக்கே அவைகள்லாம் வண்டுகள் என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். எப்படின்னு பார்ப்போம். ஹே பாதாவணி, எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கிற பாதுகையே, துவாம் துவம் நீ எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டாக்க, பகவதோ ரங்கவசதேகே கனீபூதாம் பதகமல மாத்வி பரிணதிம் பிரதீமஹா அப்படின்னார். எம்பெருமான் ரங்கநாதன் இருக்கானே, அவனுடைய திருவடி இருக்க, அந்த திருவடி என்னது, திருவடியாகிற தாமரை பூ இல்லையா, தாமரை மலர் போல திருவடி இருக்குங்கிறோம், அதை உருவகப்படுத்தி திருவடியாகிற தாமரை பூ என்று சாதித்தார். திருவடியாகிற தாமரை பூ இருக்க அந்த தேமரை பூ தாமரை பூவில் நிறைய தேன் ஒழுகிறது. தேன் ஒழுக ஒழுக அது என்ன ஆச்சு, நிறைய சேர்ந்து அப்படியே கெட்டியாக போயிடுது தாமரை பூவினுடைய தேனெல்லாம், தெரிஞ்சுதா அப்படி கெட்டியாக இருக்க. அது எது தெரியுமா அப்படின்னு கேட்டு போனாக்க, எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலிருந்து ஒழுகின தேன் தான் கெட்டியாக பாதுகை மாறி இப்போ தேவை சாதிக்கிறவை அப்படின்னார். அப்புறம் ஸ்புரந்த பரியந்தே மத கரிம நிஸ்பந்த மதுப பிரசக்தியும் எத்தையிதே விதழி மகானேலமனையா. அந்த பாதுகையை சுற்றி தேன் கெட்டியாகிற பாதுகையை சுற்றி நீலமணி இருக்கிறது சொல்லலாம். அந்த நீலமணி எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டார். இந்த நீலமணி பாதுகா தேவி தேன் கட்டியாக இருக்கிறாளவா, ஆக தேன் கட்டி நிறைய கிடைச்சா கேட்கணுமா, நிறைய வண்டுகள் வந்து மொய்க்கிறது. அந்த வண்டுகள் வரிசை ஓரத்துல வரிசை உட்காந்து அழகாக தேனை சாப்பிட்றதோன்னு சொல்லிபடியா இருக்கு இந்த நீல ரத்தனங்களை பார்த்தாக்க. ஆக நீல ரத்தனங்கள் எல்லாம் இப்போ வண்டுகள் போல இருக்கு, அந்த வண்டுகள் அந்த தேனை மயிப்பதற்காக வந்திருக்கின்றவோ அப்படின்னு சொல்றார். வண்டுகள் தேனை மயிப்பதாக இருந்தால் அது பறந்து வடிவோட நாய்க்கு பறிக்கிட்டு அப்படின்னு கேட்டா, இந்த கெட்டி தேன் இருக்கிறது கிடைச்சதுனால அதை நிறைய பறிக்க விட்டு மதம் பிடிச்சி போய் திமிறனால மயங்கி அப்படியே அந்த வண்டுகள்லாம் பறக்காமல் அந்த பாதையை வச்சு உட்காந்து பறியினபடியே அப்படியே இருக்கான். தெரிஞ்சுதான் பிரசக்தியும் எத்திரை இது மகானீலமணையாம். அந்த உயர்ந்த இந்திரநீல கல்லானது இப்பொழுதும் கல்லாகிற மீ இதுவாக வண்டுகளாக உபயோகப்படுத்தி அந்த வண்டுகள் எப்பொழுதும் தேன் கட்டியாகிற பாதையை மயித்துக் கொண்டிருக்கின்றவோ என்று இந்த வந்தியம் முடிக்கிற போது பாதுகா தேவியை தேன் கட்டியாக ரசமாக அமிர்தமாக வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. நமதாம் நிஜேந்திர நீல பிரபவேன முகுந்த பாதுகே பவதி சமசா நிரசிதமஹா கண்டகமிவ கண்டகே நைவ. ஸ்லோகம் 710. நமதாம் நிஜேந்திர நீல பிரபவேன முகுந்த பாதுகே பவதி சமசா நிரசிதமஹா கண்டகமிவ கண்டகே நைவ. இந்த ஸ்லோகத்தில் முள்ளால முள்ள எப்படி எடுப்போமோ அதே மாதிரி பாதுகாதியனுடைய நீல ஒளியானது நம்முடைய அஞ்ஞானத்தை பாவத்தை வருத்தத்தை போக்கிறது என்று முடிக்கிறார். நமதாம் நிஜேந்திர நீல பிரபவேனா, நமக்கு என்ன சந்தேகம் வருது, நீலமணி கருப்பாக இருக்க அதனுடைய ஒளியும் நல்லா கருப்பாக இருக்கிறதுனால அது நமக்கு இருளையே உண்டு அஞ்ஞானமாகிற இருளத்தான் வளர்க்க வழிய அஞ்ஞானத்தை போக்கி சாத்தியமான ஞானத்தை கொடுக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்ததுனாக்க கவலைப்பட வேண்டாம். இது என்ன பண்ணும், இது
நம்முடைய இருளை போக்கும் அப்படின்னார். கருப்பா இருக்கு என்னக்க, அதுலதான் சுவாரஸ்யம் இருக்குன்னார். என்ன நமதாம், யாராவது வந்து பெருமாளை சேவிக்கிறாளோ, தேவர்கள் ஆகட்டும் அல்லது மனுஷர்கள் ஆகட்டும், எல்லாம் வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிச்ச நிஜ இந்திர நீல பிரபவேன முகுந்த பாதுகே பவதி. பாதுகா தேவி, நீ யாருடைய பாதுகை? முகுந்தனுடைய பாதுகை, மோட்சம் அளிப்பவனுடைய பாதுகை. பெருமாள் மோட்சம் அளிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவனுக்கு அஜானத்தை போக்கி, அவனுடைய துக்கத்தை போக்கி, அவனுக்கு நல்ல ஞானத்தை நல்லுடைய சுகத்தை தானே கொடுக்கணாமா இல்லையா? அதனால மோட்சமான சுகத்தை கொடுக்கும்படி எம்பெருமானுடைய பாதுகையே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனா, உங்கள்கிட்ட சுத்தி இருக்க முடியாத இந்திரநீலக்கல்லனுடைய கல்லிருந்தான ஒளி இருக்கேன், அந்த ஒளி எப்படி இருக்கு? தமசாம், இருட்டு போல இருக்கு. தெரிஞ்சா நீல நிறமோ இல்லையா? நீல நிறம் இருட்டும் கருப்பு, அதனால நீல ஒளியாத கரு இதுல இருட்டுனால நிறசரிதமகாம். பக்தாருடைய தமசெல்லாம் அஞ்ஞானமாகிற தமசு இருக்கேன், அந்த இருளை எல்லாம் நீ போக்குகிறாய். ஆக இருளாலே இருளை போக்குகிறாய் அப்படின்னார். ஆக பக்தர்களுடைய துக்கமாகிற இருளை, கஷ்டங்களாகிற அல்லது அஞ்ஞானமாகிற இருளை நீ என்ன பண்ற? உன்னுடைய நீல ஒளியாகிற இருட்டினாலே போக்குகிறாய் அப்படின்னார். இது அப்படி கூட உண்டோ அப்படின்னு கேட்டா அதுக்கு உதாரணம் கொடுத்தார். கண்டகம் இவ கண்டகேன இவ, வழியில நடந்து போறோம், நடந்து போகச்ச ஒரு முள்ளு தெச்சு போடுது, முள்ளு தெச்சு விட்டா அந்த உள்ள முள்ள ஒடிஞ்சு போச்சு. இப்ப மெதுவாக கீறி அந்த முள்ள எடுக்கணும், எடுத்தால்தான் மேல நடக்க முடியும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டவானாக்கே, அதுலயே கொஞ்சம் கெட்டியா இருக்கிற முள்ளு இருக்கோ இல்லையோ, அதை ஒடிச்சு எடுத்துட்டு அந்த முள்ளாலேயே அந்த காலை அப்படி இவ்வளோ குத்தி எடுத்து மெதுவாக அந்த முள்ள எடுத்து விட்டு நடக்கிறோம். அதனால முள்ளுனால எப்படி முள்ள எடுக்கிறோமோ தெரிஞ்சுதா, அது போல இருட்டுனால இருட்டை போக்குறது. ஆக தன்னுடைய இந்திரநீலமணி ஆகிற இருட்டுனால், மணியனுடைய ஒளியாகிற இருட்டுனால என்ன பக்தாளுடைய கரியத்தில் இருக்க முடியாத இது அறியாமையாகிற இருள அல்லது அவர்களை பீடித்திருக்க முடியாத பாவங்களை துக்கங்களை நீ என்ன பண்ற? நீ போக்குகிறாய் என்று இருளாத இருளை போக்கி அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்க முடியாத பண்ணுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவித்தபடியே பிம்ப பிரதிபிம்ப பத்ததிகி சௌரே சுத்தம் தனாரீணாம் விஹாரமணி தர்ப்பணம் தசத்தேரிவசம் ஸ்தானம் பதத்ராணம் உபாஸ்மஹே. ஸ்லோகம் 711. சௌரே சுத்தம் தனாரீணாம் விஹாரமணி தர்ப்பணம் தசத்தேரிவசம் ஸ்தானம் பதத்ராணம் உபாஸ்மஹே. இதற்கு பிம்ப பிரதிபிம்ப பத்ததின்னு பேரு. அதாவது பின்னாடி வாதிகையை பிம்பமாகவும் பிரதிபிம்பமாகவும் ரெண்டு நிமிஷம் வர்ணிக்க போறார். வாதிகையில கண்ணாடி எடுத்தா கண்ணாடியில முகம் தெரியறது, நம்ம பிம்பம் இந்த கண்ணாடியில தெரிகிறது இருக்கே அந்த மூர்த்திக்கு என்ன பேரு? பிரதிபிம்பம்னு பேரு. இப்படி பல வஸ்துக்கள் பாதுகையாக பாதிகளுடைய ரத்தனங்களில் விழுவதனால பல பிரதிபிம்பங்கள் ஏற்படுறது. தெரிஞ்சுதான் அந்த யாராருடைய பிரதிபிம்பம் அதில் விழுறது, அதனால என்ன பெருமைங்கிறது பின்னாடி வர்ணிக்க போறார். பிரதிபிம்பம் விழனா இருந்தாக்க அந்த மணி எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். நம்ம கண்ணாடி பார்க்கறதா, கண்ணாடி மேலே அழுக்கடைச்சிருந்தா நம்ம மூஞ்சி அது தெரியாது, அது அண்ணா தொடச்சு விட்டு அப்புறம் கண்ணாடியை பார்க்குறோம். அப்போ அவ்வளவு தெளிவாக இருந்தால் தான் நம்முடைய முகமானது கண்ணாடியில் தெரியும். அதுபோல இந்த ஸ்லோகத்தில் இந்த பாதுகை எப்போ ஏற்றது அப்படின்னு கேட்டாக்க, தெளிவே உருவானது, மிக தெளிவாக இருக்கிறதுனால, கண்ணாடி போல மிக தெளிவாக இருக்கிறதுனால, சுத்தமாக தூய்மையாக மிக தெளிவாக அழுக்கற்று இருப்பதனால அதில் மற்ற வஸ்துக்கள்லாம் அதில் விழுறது பிரதிபிம்பம் தெரிகிறது. அதற்காக இது தெளிவுடையது என்று இங்கு பேசுகிறார். ஏற்கனவே பாதுகையினுடைய அருளாலே பல பேர் பல நன்மைகளை பெறுகிறார்கள்லாம் அடிக்கடி வர்ணிச்சிருக்கார். ஆக அருள் வடிவமாக இருக்க முடியாத பாதுகா தேவி இப்போ இந்த ஸ்லோகத்தில் இந்த வடிவமாக, தூய்மையே வடிவமாக, அதாவது பிரசாதம், பிரசத்தின்னா தெளிவு, தெளிவே வடிவமாக இருக்கார் என்று இதில் பேசுகிறார் சுவாமி.
शौरेः शुद्धवन्त नारीणाम் விஹாரமணி தர்ப்பணம். எம்பெருமான் அந்த புறத்தில் எடுக்கிற காலத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மற்றவர்கள் எல்லாம் அங்க இருப்பார். அப்படி இருக்கிற காலத்துல அவர்கள் விளையாடும் காலத்துல சில சமயம் கண்ணாடி தேவை இருந்தா உடனே இந்த பாதையை எடுப்பான். தெரிஞ்சுதா விளையாடுற காலத்துல அந்த பாதையில பார்த்து இன்னொருத்தர் விளையாடுறத பாப்பா அப்படி எல்லாம் பண்ணுவான். ஆக கண்ணாடியில முகம் முழுவது போல அல்லது நம்ம உருவமே முழுக்கணும் முழுவது போல இந்த பாதுகையில எல்லாம் உள்ள விழும். ஆக பிரதிபிம்பம் நன்றாக தெரியும். ஆக பிராட்டிமார்களுக்கு விஹாரமணி தர்ப்பணம் நிலையா நீலையாக விளையாட்டாக வேப்படக்கூடிய கண்ணாடியாக விளங்குகிறாய் நீ. தெரிஞ்சுதா அது ஏன் அப்படிங்கிட்டா பிரசத்தேரியம் பிரசத்தி பிரசாதம் தெளிவு. தெரிஞ்சுதா எவ்வளவுக்குள்ள தெளிவா இருக்கோ அவ்வளவுக்குள்ள முகம் நல்லா தெரியும். ஆனா தெளிவே உருவமா இருக்கா நீ. ஆகினால உன்னிடத்துல பல பிம்பங்கள் விழருது. அந்த பிரதிபிம்பங்கள் எல்லாம் பத்தி வர்ணிக்க போறவர் பின்னாடி. ஆகினால் அப்ப ஏற்பட்ட பாதுகா தேவியே பதத்திராணம் உபாஸ்மஹே உன்னை நான் உபாசிக்கிறேன் என்கிறார் சுவாமி. இந்த உபாசனம் என்பது பெருமாள் பகவத் விஷயத்துல தான் உபயோகப்படுறது. பிரம்மோபாசனம்னு வேதமானது உபநிஷத்து எடுத்து 32 தடையா பெருமாளை உபாசனம் பண்றதுதான் சொல்லிட்டு. ஆனா அப்பேர்ட்ட உபாசனங்கிற சொல்ல பாதுகா விஷயத்துல உபயோகப்படுத்துறார் சுவாமி தேசியம். ஆக சுவாமியே பாதுகா தேவிய நான் உன்னை உபாசிக்கிறேன் அப்படின்னா உபாசனம் பண்றது மனசுலயே இருக்க தியானம் பண்றது. அந்த உன்னை தியானம் பண்றேன் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. ஏன்னு கேட்டா நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவருக்கும் மோட்சாதி சகல ஐஸ்வர்யங்களுக்கும் காரணமா இருப்பவள் பாதுகா தேவி. அவள் அனுகிரகம் இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஆக பகவத் அனுகிரகத்துக்கு முன்னாடி பாதுகா அனுகிரகம் மிக தேவையானால பாதுகா தேவியை நான் உபாசனம் பண்ணுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் வர்ணிக்கிறபடி கமலாபதி பாதுகே கதாஜித்து விஹகேந்திர துவை பிம்பிதோது பாதி சவிலாசகதே திரங்க பர்த்து நிஜமாத்மானோபாது காமஹா. ஸ்லோகம் 712 கமலாபதி பாதுகே கதாஜித் விஹகேந்திர துவை பிம்பிதோ விபாதி சவிலாசகதே பிரங்க பர்த்து நிஜமாத்மானம் இவ உபதாது காமஹா. இந்த ஸ்லோகத்துல கருடாழ்வான பிரதிபிம்பமாக வர்ணிக்கிறார். பெருமாளுக்கு உற்சவம்னு சொன்னா கருடன கொடியில ஏற்பார். துவஜாரோகணத்தும் போது கொடியில துவஜ படத்துல கருடன் இருப்பார். ஆனா துவாரோகணம்னா முதல்ல கருடன் போகணும் இல்லையா. இதே மாதிரி பிம்ப பிரதிம பதிய ஆரம்பிக்கிறாருன்னா முதல்ல கருடம். இந்த கருடன் எப்படி இருக்கா அவர் நித்திய சூரியன் எப்போதும் எம்பெருமானுக்கு எதிரேயே நின்று கொண்டிருப்பார். இந்த கருடன் பாதுகைக்கு என்ன விசேஷம் கேட்டா பாதுகா தேவி கீழே நடக்கிற காலத்துல சஞ்சார காலத்துலலாம் பாதுகா தேவிக்கு அதிகாரம். அவள் தான் ரங்கநாதன் தன்னை இஷ்டப்படி அழைச்சின்னு போவா எல்லாம் பண்ணுவா. ஆனால் ஆகாய மார்க்கத்துல ரொம்ப தூரம் பெருமாள் ஏறணும்னு சொன்னாக்க அப்ப கருடன் மேலதான் ஏறுவார். ஆக எம்பெருமான சஞ்சாரத்துக்கு பாதுகா தேவியும் கருடாழ்வானும் ரெண்டு பேரும் சமமாக இருக்கிறார்கள். இந்த கருடாழ்வானுக்கு ஒரு ஆசை உண்டாச்சு. நாம் ஆகாசத்துல எழுந்துள்ள பொழுதுதானே நம் எம்பெருமான தாங்குகிறோம். நம்முடைய சரீரத்தால எம்பெருமான தாங்கி கொண்டு பறக்கிறோம் இல்லையா. அது மாதிரி கீழே நடக்கிற காலத்துல பாதுகா தேவி இப்படி அழைச்சுன்னு போறாரோ அதே மாதிரி நாமும் நம்மிடத்துல பகவான் ஏறணும். நாமும் எம்பெருமானை தாங்கிட்டு கீழே அழைச்சுன்னு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டாச்சு. அதுக்காக என்ன பண்ணார் அப்படிங்கிட்டவனா எதிர்க்க இருக்கிறவர் கிட்டக்க வந்தார். கிட்டக்க வந்து பாதுகை சாத்திட்டு கல்வி கீழே இருக்கோ இல்லையோ அந்த பாதுகைக்கு வேற நின்றார். பாதுகைக்கு மேல நின்னாக்க பாதுகையில யார் இப்ப பிரதிபலிக்கிறா அப்படிங்கட்டா கருடாழ்வான் பாதுகையில பிரதிபலிக்கிறார். இப்ப அதன் மேல திருடி வச்சு நடந்தாக்க கருடாழ்வான் மேலும் திருடிய வச்சுட்டு ரங்கநாதன் நடக்கிறாரோன்னு சொல்லும்படியாக இருக்கு. சவிலாதக கமலாபதி பாதுகே கதாஜித் விஹகேந்திரஸ்துவை பிம்பிதோ பவதி. கமலாபதி பாதுகே சிவபதியான ரங்கநாதனுடைய பாதுகே விஹகேந்திரா கருடாழ்வான் கதாச்சிது சில சமயம் தொய் பிம்பிதோ பகுதி பாதுகே உன்னிடத்துல பிம்பம்
பிம்பிதனாக ஆறான். அப்படின்னா உன்னிடத்துல அவனுடைய பிரதிபிம்பம் உன்னிடத்துல தெரியுது, அவனுடைய மூர்த்தி முழுக்க பாதுகையில தெரியுது. அப்படி எதுக்காக தெரியறது? ஏன் அப்படி கிட்டக்க வந்து அவன் பிரதிபிம்பம் உடம்படியா இருக்கான் அப்படின்னு கேட்டாக்கேன். வெங்கபர்த்துகு சவிலாசகதேபி, வெங்கநாதன் ஒய்யாரமாக நடக்கின்ற காலத்துல பாதுகாதேவி தான் திருவிழில் இருந்து பெருமான ஒய்யாரமா ராஜ நட போட்டு யானை நட போட்டு அழைச்சின்னு போறான் இல்லையா. அது போல தானும் அழைச்சின்னு போகணும் பெருமாளேன்னு ஆசை கருடாழ்வானுக்கு. அதனால பாதுகையில அவன் பிரதிபிம்பமாக வந்து விழுந்தான். இப்போ பாதுகையில கருடாழ்வான் தெரிகிறார், கருடாழ்வான் தெரிவிச்சு அதை போட்டுக்கிட்டு சவிலாசக தேவி ஒய்யாரமாக நடக்கிறார் ரங்கநாதன். அப்படி நடக்கின்ற காலத்துல என்னாரு, நிஜமாத்மானம் யோபதாது காமஹாம், தன்னுடைய ஆத்மாவை அதாவது ரங்கநாதன் கருடாழ்வான் தன்னுடைய சரீரத்தின் பேர்ல தன்னுடைய தோல் பேர்ல திருடியை வச்சுக்கிட்டு எம்பெருமான் கீழேயே நடக்கிறது போல இருக்கு. ஏன்னா பாதுகாக்க கருடாழ்வான் இருக்கிறதுனால, அதனால கருடாழ்வானுக்கு மேலே இப்படியானால் எம்பெருமானை தங்குகின்றோமோ, அதே மாதிரி கீழே உல்லாசமாக நடக்கும் பொழுதும் கூட தான் பாதுகை மாறி நானும் பெருமாளை தாங்கணும் என்கிற ஆசையினால பாதுகையில பிரதிபிம்பிதமாகி அதன் மூலமாக தாங்குகிறான் என்று அவனுடைய ஆசையை இவ்வாறு நிறைவேற்றி கொண்டான் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. மணிபந்திஷுதே திசாமதீசாஹ பிரதிபிம்பானி நிஜானி வீட்சமானாஹாம் அபியந்தி முகுந்த பாதுகே த்வாம் அதிகாராம் தர சிருஷ்டி சங்கரேவாம். ஸ்லோகம் 713. மணிபஞ்சுஷுதே திசாமதீசாஹ பிரதிபிம்பானி நிஜானி வீட்சமானாஹ அபியந்தி முகுந்த பாதுகே த்வாம் அதிகாராம் தர சிருஷ்டி சங்கரேவா. முகுந்த பாதுகே, தன்னிடம் வருகின்றவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கின்ற எம்பெருமானுடைய திருவடியை ரட்சிக்கிற பாதுகா தேவியே. திசாமதீசாக முதல்ல கருடாழ்வான வர்ணித்தார். கொடி ஏற்றத்தில் முதல்ல இந்த படம் கொடியாக கருடன் படம் ஏற்றி அந்த துணியை மேலே ஏற்றுவார், அதனால் கருடனுக்கு ஆகுவானம். அதற்கு பிறகு திப்பாளர்கள் எல்லாம் பாதுகாப்புக்காக அழைக்கிற வழக்கம். அந்த முறையில் திப்பாளர்கள்லாம் இப்போ பெருமாளை சேவிக்க வரா. கொஞ்சம் தூரத்தேந்து பார்க்கச்சியே அவருடைய ரத்தனங்கள் நிறையா இருக்கேன், அந்த ரத்தனங்கள்லாம் பல பழப்பலான் இருக்கு. இந்த திப்பாளர்கள் இந்திரன் குளியர்னு எல்லாம் வராத இவாளுடைய பிரதிபிம்பம் அதில் உடருது. அதை பார்த்தோன்னே இவாளுக்கு பயம் ஏற்பட்டு போச்சு. அதியந்தி முகுந்த பாதுகேத்வாம் அதிகாராம் தர சக்தி சங்கையேவாம். இப்போ ஒரு செட்டு திப்பாளர்களை திருஷ்டிச்சு அவளை அதிகாரம் கொடுத்து இது ஒரு காரியம் ஆயிடுது. ஆக இனிமே இந்த திப்பாளர்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு விட்டுட்டு புதுசாக மறுபடியும் புதிய திப்பாளர்களை சிருஷ்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட புதிய திப்பாளர்களை பெருமாள் சிருஷ்டிச்சுட்டாரோ அப்படியேன்னு இவளுக்கு பயம். நம்முடைய அதிகாரம் போடும் போல் இருக்கே அப்படின்னு பயந்துட்டே கிட்டக வந்து விழுந்து விழுந்து சேமிக்கிறாராம், இது மாதிரி பண்ணப்படாது அப்படின்னு. ஆக பிரதிபிம்பம் திப்பாளர்களுடைய பிரதிபிம்பம் உள்ளதை பார்த்து தன்னை போல இன்னொருத்தர அடுத்த புதுசாக பண்ணியவாழலாம் ஓய்வு பெற செய்து புதுசாக இன்னொருத்தர சிந்திக்கிறாரோ திப்பாளர்களை அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும்படியாக பண்ணிட்டு இந்த பாதுகா ரத்தனங்களில் இருக்கும்படியான பிரதிபிம்பங்கள் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். மணிமௌழி சதேன பிம்பிதேன பிரணதானாம் பைதாசுராசுராம் முரபின் மணிபாதுகே மகிம்னா யுகபத்தேஷு சமர்ப்பிதேவ பாசி. ஸ்லோகம் 714. மணிமௌழி சதேன பிம்பிதேன பிரணதானாம் பைதாசுராசுராணாம் சுரபின் மணிபாதுகே மகிம்னா யுகபத்தேஷு சமர்ப்பிதேவ பாசி. பிரம்மோத்சவம் வீதி புறப்பாடு. பெருமாள் இழந்த காலத்தில் தேவர்கள் அசுரர்கள் இவாளெல்லாம் வந்து சேவிக்கிறார். சேவிச்சா
தேவர்கள்லாம் பிரம்மசூரி வரைச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வரா. தலையில எல்லாரும் கிரீடங்களை வச்சுருக்கா. அதே மாதிரி அசுரர்களும் நிறைய கிரீடங்களை சூடிக்கிட்டு எல்லாரும் வந்து கும்பலா வந்து